மயிலாடுதுறை ஜங்ஷன்ல இருந்து நம்ம இன்னைக்கு ஒரு அன்ரிசர்வ் ட்ரெயின் டிராவல் தாங்க பண்ண போறோம். அதுவும் ரிசர்வ் கோச்சில் அன்ரிசர்வ் ட்ரெயின் டிராவல் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மயிலாடுதுறை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன், மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து நம்ம இன்னைக்கு ஒரு அன்ரிசர்வ் ட்ரெயின் டிராவல் தாங்க பண்ண போகிறோம். அதுவும் ரிசர்வ் கோச்சில் அன்ரிசர்வ் ட்ரெயின் டிராவல் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து மன்னார்குடி வரைக்கும் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போகிறோம் ஒரு அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸில். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:45, 4:45 நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக 5:00 கிளம்புங்க. சரி வாங்க, நமக்கு டைம் இருக்குது, உள்ளே போயிட்டு நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிதுன்னு சொல்லிட்டு உங்கள் லைன் பிள்ளைனா காட்டுறேன், வாங்க உள்ளே போகலாம். மயிலாடுதுறை ஜங்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ஸ் ரீடெவலப்மெண்ட், அதாவது அம்ரித் பாரத் ஸ்கீமில் தாங்க இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் இடிச்சுட்டு அப்படி இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் ரொம்ப போயிட்டுருக்கு. நம்மளோட மயிலாடுதுறை மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2 தாங்க போட்டிருக்காங்க. சரி வாங்க, அப்படி ட்ரெயினுக்கு போயிட்டு நம்ம எந்த கோச்சில் நீ ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம டிராவல் பண்ண போகிற மயிலாடுதுறை மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் இதுதாங்க. சரி வாங்க, ஃப்ரண்ட்டில் போயிட்டு என்ன லோகோ போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிட்டு வந்துடுறேன், அப்புறம் நம்ம டிராவல் பண்ண போகிற கோச்சஸை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளோட மயிலாடுதுறை மன்னார்குடி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிற இன்ஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இது பார்த்தீங்களா, வேப் 4 அரக்கோணம் செட்டுடைய WAP-4 தாங்க இன்னைக்கு ஃபுல் ஸ்டேஜ் புல் பண்ண போகுது. சரி வாங்க, நம்ம டிராவல் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஸ்மால் ட்ராவல் ஸ்டெச்லையும் நம்ம கூட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பிளாகர் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாரு, யாருன்னு பார்க்கலாம். எஸ், நம்மளோட பட்ஜெட் டிராவல் பரத் ப்ரோ தான். 2024 ஃபஸ்ட்டு ஜேர்னி நம்ம பட்ஜெட் டிராவல் பரத் ப்ரோக்கை பண்ணுறோம். பரத் ப்ரோக்கு கேட்கலாம், லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் ட்ராவல் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சும்மா ஒரு 2 அவர் சொல்லுவார், கேட்கலாம். ஒன்றும் இல்லைங்க, 2023 பார்த்தீங்கன்னா ட்ரெயின் விழாவோட ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வாட்டி அப்படியே ஆஃபி பஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா போகும் எல்லாருக்கும். தொடர்ந்து நம்மளோட பட்ஜெட் ட்ராவல் பரத் ப்ரோடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதோடைய லிங்க்கை வந்து கண்டிப்பாக வந்து கீழே கமெண்டில் கொடுத்துறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவருக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ஸை கொடுங்க. வாங்க நம்ம ட்ராவலை பார்க்கலாம், அண்ட் கோச்சஸ்வே பார்க்கலாம். ஸோ ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா ஒரே இது பார்த்தீங்கன்னா மண்ணாக கிடக்குதுன்னு பார்ப்பீங்க. உங்களுக்கு வெளியும் காட்டியிருப்பேன் ஆல்ரெடி, உள்ளேயும் காட்டியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ஸு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இன்ஜின் ஷார்ட்ஸ் கூட சரியாக எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம், போக போக எங்கே கிடச்சா உங்களுக்கு இன்ஜின் ஷார்ட்ஸை காட்டுறேன். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச் பார்த்தீங்கன்னா இதுதாங்க, ஸ்லீப்பர் கோச்சில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், S9. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ரிசர்வ் கோச் மாதிரி தான் இப்போ வந்து ரன் பண்ணுவாங்க. அன்ரிசர்வ் ட்ரெயின் தாங்க இது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சஸை வந்து இது வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஏசி கோச்சில் மட்டும் யாரும் அலோ ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோ கிடையாது. ஸோ ரெண்டாவது உங்களுக்கு ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் அந்த போர்டில் பார்த்துட்ருப்பீங்க, போர்டில் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி, சென்னை, எக்மோர், திருச்செந்தூர்னு பார்ப்பீங்க.
இது பார்த்திங்கன்னா மண்ணை எக்ஸ்பிரஸோட ரேக்ஸ் தாங்க பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸுக்காக நமக்கு மயிலாடுதுறை கொண்டு வருவாங்க. ஸோ மன்னார்குடி சென்னை எக்மோர் மண்ணை எக்ஸ்பிரஸ், ஸோ அந்த எக்ஸ்பிரஸோட ரேக்ஸை வந்து மயிலாடுதுறைக்கு மெயின்டெனன்ஸாக கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து சும்மா கொண்டு வராமல் ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸாக ரன் பண்ணால் மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேக்ஸை தான் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸாக பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறாங்க. சரி, இது வந்து மக்களும் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து காலையில் அங்கே கொண்டு வருவதும் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ரன் பண்ணுறாங்க. ரிட்டன் இங்கே மெயின்டென்ஸ்லாம் முடித்து மன்னார்குடி போகும்போதும் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸாக ரன் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல சூப்பரான ஆப்ஷனுங்க. சரி ஓகேங்க, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்மளோட ட்ராவலை தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 5:12 ஆகிடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் நம்மளோட மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் இங்கே மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து கிளம்போது நம்மளோட ஸ்லீப்பரில் அன்ரிசர்வ் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. அது பார்த்திங்கன்னா தாங்க திருச்சி லைனு, தஞ்சாவூர் திருச்சி போகிற லைனு. இப்போ நம்ம போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா திருவாரூர் மன்னார்குடி லைனுங்க. மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து கிளம்பும்போதே 50 மினிட்ஸ் டிலே வந்தால் கிளம்புச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பேரளம் ஸ்டேஷன் தாங்க. சரி வாங்க, எத்தனை மணிக்கு கிளம்புது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட பேரளம் ஜங்ஷன்லேருந்து நம்மளோட மயிலாடுதுறை மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பூந்தோட்டம் ஸ்டேஷன் தாங்க. சரி வாங்க, அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். இந்த ட்ரெயின் டெய்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:50 எடுத்து நம்மளோட மன்னார்குடிக்கு பார்த்தீங்கன்னா 7:10 ரீச் ஆகும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டர்ஸை 1 hour 55 minutesல கவர் பண்ணுறாங்க. அப்படியே இங்கே கொஞ்சம் பாருங்கள், இங்கே பாருங்கள் ட்ரெயின் எங்கே நிற்குது, பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது, எவ்வளோ கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன்.
சேம் அதே பூந்தோட்டம் ஸ்டேஷனுக்கு 10 மினிட்ஸ் டிலே தாங்க வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு நன்னிலம் ஸ்டேஷன் தாங்க. சரி வாங்க, எத்தனை மணிக்கு போகணுன்றதை கவர் பண்ணலாம். ரூட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா செம சீனிக்காக இருக்குங்க உங்களுக்கு. இந்த டெல்டா சைட்ஸ் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த நெல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு சூப்பராக இப்போ தான் போட்டுருவாங்க உங்களுக்கு. செழிப்பாக இருக்குது, பார்த்தவே ட்ராவல் பண்ணுறதுக்கும் இந்த ரூட்ஸில் செமையாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனுங்க, சூப்பராக இருக்குது. வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு திருவாரூர்லேருந்து காரைக்கால் போகிற லைனுங்க. நமக்கு நாகப்பட்டினம் நாகூர் காரைக்கால் போகிற லைனு. நம்ம பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து அப்படி நேராக நம்ம வந்து நீடாமங்கல் லைனில் அப்படி போவோம். அதே 10 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைன் தெரியுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருத்துறைப்பூண்டி போகிறதுக்கும் இங்கேருந்து போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நாகப்பட்டினம் நாகூர் காரைக்கால் போகிறதுக்கும் லைன் இருக்குது. அண்ட் நம்ம வந்த மயிலாடுதுறை ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லைன் தெரியும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொரடாச்சேரி நீடாமங்கலம் வழியாக மன்னார்குடி போவோம். சரி வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். அந்த தூரத்தில் தெரியுது பார்த்திங்கனா ஒரு லைன், அதாவது தூரத்தில் அந்த லைன் பார்த்திங்கன்னா நமக்கு வேளாங்கண்ணி போகிற லைனு. நம்ம இப்போ போகிறது பார்த்திங்கன்னா நீடாமங்கலம் லைனில் ட்ராவல் பண்ணுறோம். நீடாமங்கலம் அப்படியே பார்த்திங்கன்னா மன்னார்குடி போகிறோம். இந்த டெல்டா சைட்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு முக்கியமான மேஜரான ஜங்ஷனாக இருக்குது பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன் தான். ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டேஷன்லேயே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்லியிருப்பேன். திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நாகப்பட்டினம் காரைக்கால் போகிறதுக்கு லைன் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து மயிலாடுதுறை அப்படியே பார்த்திங்கன்னா மெயின் லைனை கனெக்ட் பண்ணி நம்ம விழுப்புரம் சென்னை போகிறது. மூணாவது பார்த்திங்கன்னா இங்கே திருவாரூர்லேருந்து வேளாங்கண்ணி போகலாம்.
அண்ட் நம்ம போகிற மன்னார்குடி லைன் இருக்குது. திருத்துறை பூண்டி அப்படியே பட்டுக்கோட்டை பேராவூர் வழியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மானாமாரியும் போகிறதுக்கான ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூர்லேருந்து மேஜராக கனெக்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டெல்டா சைடுங்க, ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா சீனிக்கான வியூஸை வந்து நம்ம வந்து நீங்கள் வர வழியில் பார்த்துருப்பீங்க. செம சூப்பராக இருந்துச்சு, எவ்வளோ பச்சை பசுமையாக நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸில் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக ஒரு சிங்கிள் லைன் ரூட்டில் சீனிக்கான ட்ராவல் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம மயிலாடுதுறையிலேருந்து மன்னார்குடி வரைக்கும் நம்மளோட மயிலாடுதுறை மன்னார்குடி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டர், அதாவது 76 கிலோமீட்டர் இருக்குன்னா 45 ரூபா பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்பிரஸ் ஃபேர் தாங்க இது. புளிக்கரை ஸ்டேஷன் ரீச் பண்ணிருக்கோம், ஒரு 30 மினிட்ஸ் டிலே. இது பார்த்திங்கன்னா திருவாரூர் ஸ்டேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஷனாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து மன்னார்குடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ஸ்டேஷன்ஸ் இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. தேர்ட்டீன் மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்கன்னா நம்ம கொரடாச்சேரி ஸ்டேஷன் ரீச் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீடாமங்கலம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி தாங்க. சரி வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். நல்லா ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேஷன்ஸு என்ட்ரன்ஸு எக்ஸிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்கன்னா நீடாமங்கலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அந்தாண்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் போகிற டெமு எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு காட்டியிருப்பான்றது அது அந்தாண்ட நிற்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டெஸ்டினேஷனான மன்னார்குடி தாங்க. வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். உங்கள் நைட்டுட்டு தானே சரியாக கண்ணு தெரில. இந்த லைன் ஒரு இந்த பக்கம் ஒரு லைன் போகிறது பார்த்திங்கன்னா நமக்கு தஞ்சாவூர் லைனுங்க. நம்ம வந்து இந்தாண்ட மன்னார்குடி லைன் போயிட்டுருக்கோம்.
ஃபைனலாக நம்ம மன்னார்குடி ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோங்க. என்னடா பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே இதாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ட்ராவல் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா 2 hours ஜேர்னி மயிலாடுதுறை டு மன்னார்குடிக்கு அப்ராக்சிமேட்டாக 1 hour 55 minutes டைமு. பட் இது பார்த்தீங்கன்னா 2 hours ஆயிடுச்சு. இந்த 5 minutes டிலேவோட சேர்த்து எல்லாமே 2 hours ஆயிடுச்சு. ட்ராவல் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை நான் வந்து கவர் பண்ணி காட்டியிருக்கேன். அண்டு பார்த்தீங்கன்னா டெல்டா சைடு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பாக சூப்பராகவே இருக்குங்க. இந்த ட்ரெயின் யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக யூஸ் ஆகுது. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸ்லேயும் ஏறினாங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஆப்ஷன் மன்னார்குடி வரத்துக்கும் சரி, இல்லை நீடாமங்கலம் கொரடாச்சேரி, ஸோ அப்படியே வர ஸ்டேஷன்ஸ்லாம் வரதுக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் இந்த மயிலாடுதுறை மன்னார்குடி எக்ஸ்பிரஸ்ங்க. சரி ஓகேங்க, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நம்ம கூட வந்த பட்ஜெட் ட்ராவல் பரத் ப்ரோக்கிட்ட கேட்கலாம், ஆல்ரெடி இந்த ரூட்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காரா, அவர் வீடியோலாம் போட்டிருப்பாரா எப்படின்னு பாருங்க. வராரு ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக நம்ம செம்மொழியில் வந்திருக்கேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மூலிமா நான் மயிலாடுதுறை போனேங்க காலையில். அப்போ போகும்போதும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் கிளாஸஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ சில பகுதிக்கு போகிறவங்களுக்கு இது வந்து சும்மா இருக்க ரேக்ஸை நம்ம பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி நம்மளுக்கு ரயில்வேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவும் பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் ஃபுல்லாக நம்மளுக்கு அன்ரிசர்வ் வண்டி தான், என்னது தவிர ஏசி தவிர, மிச்சப்படி எல்லாமே சூப்பராக முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஓகே, ஜெர்னிவைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சூப்பர் ட்ராவல் இன்றைக்கி அமைஞ்சிது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் இதே மன்னார்குடி ஸ்டேஷனில் ஸ்டார்ட் ஆக போகுது. அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விளாக் உங்களுக்கு வரும். அது வரைக்கும் அண்ட் டெல் தன் பாய் ஃப்ரம் தாமோதரன் அண்ட் பட்ஜெட் ட்ராவல் பரத் ப்ரோ, டாடா.